வணக்கம் நண்பர்களே. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நம்ம செய்யாறு ஆற்றங்கரை முருகர் கோயில், திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில். ரொம்ப விசேஷம் இந்த ஆடி கிருத்திகைக்கு. அலகு குத்தி சாமி தரிசனம் வந்து பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செய்யார் சரௌண்டிங்கில் இருக்கிற கிராமத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூடுற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு குடும்ப பண்டிகை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். காவடி எடுப்பாங்க ஆடி ஆடி மாதம் அப்படிங்கிறவங்க நிறைய முருகர் கோயிலுக்கு வெவ்வேறு கோயிலில் ஊருங்களுக்குலாம் வந்து பெரும்பாலும் போவாங்க. திருத்தணி, பழனி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஊருக்கெலாம் போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இது வந்து குலதெய்வம் கூட. நம்ம செய்யார் ஆற்றங்கரை முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட குலதெய்வம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சைமா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷம். நேற்று திங்கக்கிழமைக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைமா கோயிலையும் நிறைய கூட்டம் வந்தது. இங்கே இருக்கிறவங்க இந்த கோயிலையும் வந்து நிறைய கூட்டம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேர்த்தி கடன் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தந்தை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்களும் இதில் நேற்று நிறையவே பார்க்க முடிஞ்சது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஃபாலோயர்ஸு இந்த திருமுருகன் பூண்டி கோயிலில் வந்து பற்றி ஓடுறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு ஈவினிங் போல் போனேன், ஒரு 5 மணிக்கிட்ட இருக்கும் அந்த டைமே நான் போயிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைய வந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஈவினிங்கில் கடை அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேங்காய் கடை மாதிரியோ இல்லை அந்த ஸ்நாக்ஸ் கடை மாதிரிலாம் நிறைய போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம அந்த கோயில் சுற்றியே நிறைய கூட்டம் இருக்கிறத பார்க்கலாம். மற்ற நாளில் வந்து இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷமாக இருக்காது, காலியாக இருக்கும். ஆனால் கிருத்திகை ஆடி கிருத்திகை அப்படின்னும் போது இல்லை முருகருக்கு உண்டான பண்டிகை அப்படின்னும் போது இந்த கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கிறத நம்மளால் அங்கே பார்க்க முடியும். வாங்குறாங்க. எந்த ஊர் நீங்கள்? மானாமதி கூட்டம். பேர்? பேர் விஜயகுமார். நமது செய்யார் யூடியூப் அதனால போட்டுலண்ணா. உங்களுக்கே வந்துடும், உங்களுக்கே சொல்லுவாங்க. இந்த பலூன் வியாபாரி ஐயா கிட்ட பேசுனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவரோட தாட் அவரோட திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். நிறைய வந்து வியாபாரம் பண்ணுறவங்க அந்த கோயிலை சுற்றி நிறையவே பார்க்க முடிஞ்சுது. இன்னும் கோயிலெலாம் வந்து சில இதெல்லாம் கவர் பண்ணலாம்னு பார்த்தா முடியல. இந்த மயில் இறக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரோட மயில் வாங்கணும். அதனால் இந்த மயில் இறக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே போனது அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க முருகர் அப்படின்னும் போது. மயிலோட இறக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி கலெக்ட் பண்ணின்னு வராங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கமெண்ட்ஸில் போடுங்க. பட் நிறைய பசங்க பெரியவங்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி அதை விரும்பி வாங்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. யூஸ்வலாக பலூன்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்திருந்தாங்க. ஏன்னா நான் போன டைம் ஈவினிங் டைம்ன்றதுனால அப்போ கொஞ்சம் கூட்டமே கம்மியாக இருந்தது. ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி போல் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தையோட தோல் தான் அப்படின்றத சொல்லலாம். அதனால் தூக்கி வச்சு அவர் வந்து சாமி தெரியுதா சாமி தெரியுதான்னு கேட்டுட்டு இருந்தார். அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. கோயில் சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நேற்று லீவ் நாள் கூட கிடையாது ஆடி கிருத்திகை. ஆனால் வந்து முருகர் கோயிலுக்கு அதனால தான் ஈவினிங்க்கு மேலே நிறைய குடும்பத்தோடவே வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் ஜனங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே போயிருந்தாங்க. நிறைய பேர் அந்த நேர்த்தி கடனுக்கு வந்தவங்க வந்து வெளியூரில் ஒரு கும்பலாக வந்தாங்க. நான் லாஸ்ட்டாக கிளம்பும் போது வந்தாங்க. மேபி அது பார்ட் 2ல வரும், இது பார்ட் 1. அதில் வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப கோஷமிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தெரியாது. என்ன பேர் பாப்பாக்கு? ஆதினி காமாட்சி. ஆதினி காமாட்சி. எங்க இருக்கீங்க? எங்க இருந்து செய்யாரா வெளியூர்? செய்யாரா? செய்யார் தான். சரி, குலதெய்வமா சாமி? குலதெய்வமா இல்ல காமாட்சி. ஒரு பாத்தீங்களா தர்சனம் நல்லா இருந்ததுங்களா? சரி, நன்றி. யூடியூப் நான் நம்மள யூடியூப் ஐயா. உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேருமா? எவ்வளவு வருஷமா வரீங்க என் கோயிலு? கோயில பத்தி என்ன சொல்லுங்களேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டும் போது கட்டின கோயில் 1960ல கட்டின கோயில் கட்டினது. அப்ப இருந்த மெத்தட் வேற. இப்ப இருக்கிற நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க?
இதேவதா எத்தனை வருஷமா வரீங்க சாமி கும்பிட? சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவரா முருகரா? கண்டிப்பா கண்டிப்பா. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மூலியமா கட்டின கோயில் முதல்ல ரோடு இது கட்டின பெரிய அதிகாரி ஒருத்தர் இருந்தார், அவரு கட்டின கோயில். அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா? எத்தனை பசங்க? எனக்கு மூணு பசங்க. எல்லாம் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க? மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. நீங்க ஃப்ரீயா வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போறீங்க? சரி சரி. சாமி பாத்துட்டீங்க? சாமி பார்த்தீங்களா? சாமி குலதெய்வமா? குலதெய்வமா? சரி சரி. வணக்கம் வணக்கம். உள்ள போயிட்டு வர இருக்குது. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. மேடம் வந்து சொல்லு. பாப்பா பேர் கயல். சூப்பர் சூப்பர். எத்தனை அம்மா? இது இன்ஸ்டால வராது. வரமாட்டடா, என்ன பயப்படுற? நீ வரமாட்டா. ப்ரைஸ் சொல்லிட்டு போங்க.
பாப்பீங்களா? நீங்களா வந்தீங்களா?